மணப்பாக்கம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி வாலிபர் பலி. மது அறிந்துவிட்டு சாலை கடக்கும் பொழுது விபத்து. மாமியார் வீட்டிற்கு வந்தபோது நேர்ந்த சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் மேட்டு தெருவை சேர்ந்தவர் நந்தகுமார், வயது 22. இவரது மனைவி ஜோதி. இவருக்கு திருமணம் ஆகி லட்சிகா என்ற பெண் குழந்தை உள்ளது. இவர் தனது பணப்பாக்கம் அடுத்த ரெட்டிவளம் கிராமத்தில் உள்ள மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இரவு ரெட்டிவளத்திற்கு அருகிலுள்ள நெடுப்புளி பகுதியில் மது அருந்தியுள்ளார். பின்பு சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அடையாளம் தெரியாத வாகனத்தால் மோதி தூக்கி வீசப்பட்டுள்ளார். இதில் தலை நசுங்கி பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் துடித்துடித்து இறந்துள்ளார். அவ்வழியாக சென்றவர்கள் நெமிலி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற நெமிலி போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து நெமிலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மது அருந்திவிட்டு சாலையை கடக்கும் பொழுது ஏற்பட்ட விபத்தில் வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.